திராவிட தலைவனே நூற்றாண்டு நாயகனே வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம் டெலிவிகடன் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க ஜீவா பேசிட்டு இருக்கேன் டிவியில நம்ம நியூஸ் பார்த்திருப்போம் அதுதான் நமக்கு வழக்கம் வழக்கத்துக்கு மாறா டிவியோட நியூஸை இனிமேல் நம்ம ரெகுலராக நம்ம விகடன் தளத்துல பார்க்கப் போறோம் டெலிவிஷனுக்காக பிரத்யேகமா ஸ்டார்ட் பண்ண டெலிவிகடன் சேனலை இனிமேல் வார வாரம் வியாழக்கிழமை டெலிவிஷன் பத்தின எக்ஸ்க்ளூசிவான நியூஸை நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் மிஸ் பண்ணாம எல்லாரும் பாருங்க அது மாதிரி இந்த வாரத்தோட எக்ஸ்க்ளூசிவான டெலிவிஷன் நியூஸஸ் தான் நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணிக்க போறேன் ஸோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சந்தோஷி அதாவது ராதிகா சரத்குமார் நடிப்புல வந்த அரசி சீரியல் நம்ம பார்த்துருந்தோன்னா கண்டிப்பா சந்தோஷி வந்து நமக்கு ரொம்பவே பரிச்சயம் தான் அது மட்டும் இல்லாம சினிமாவையும் சீரியல்லையும் ஒரு காலத்துல வந்து ரொம்பவே பரபரப்பா இயங்கிட்டு இருந்தாங்க சினிமாவில இவங்க எங்கடா இருந்தாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பாபா படத்துல அதாவது ரஜினி அனுப்புல வெளிவந்த பாபா படத்துல இவங்க நடிச்சிருந்தாங்க பாபா படத்துல இவங்க யாராவது நடிச்சிருந்தாங்கன்னு உங்களுக்கு ஒரு சந்தைகளை எல்லாம் பாபா படத்துல இவங்க நடிச்சிருந்தாங்க எங்க நடிச்சிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா மனிஷா பெயரலோட தங்கச்சியா அவங்க நடிச்சிருந்தாங்க இவங்க ஒரு காலத்தில் சினிமா சீரியல்னு ரொம்பவே பரபரப்பா வாங்கிட்டு இருந்தாங்க சினிமால தமிழ் சினிமா மட்டும் இல்ல தெலுங்கு கன்னடன்னு ரொம்பவே பரபரப்பா வாங்கிட்டு இருந்தாங்க இந்த பரபரப்புக்கு ஒரு கேப் விட்டாங்க இந்த கேப்புக்கு அப்புறம் அவங்க என்ன தோணாங்கன்னு தெரியல சீரியல் கூட உங்களுக்கு மேக்கப் கிளாஸஸ்ல வந்து அதிகமா சம்பாதிக்க முடியுதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க போல அதைத் தொடர்ந்து ரொம்பவே கவனம் செலுத்திட்டு இருந்தாங்க மேக்கப் அதை தொடர்ந்து சென்னை கோயம்புத்தூர் திருச்சி பல இடங்களில் தன்னோட மேக்கப் வந்து தொடர்ந்து நடத்திட்டு வந்தாங்க ஆந்திரா மாநிலம் ராஜமந்திர வந்து ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இது ரெண்டுமே இப்ப ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதில் அந்த பொட்டிக் வந்து இவங்க ரொம்பவே ஒரு யூனிக்கான பேர் வச்சிருக்காங்க சொல்லணும் பிளஸ் அப்படின்ற ஒரு பேர் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்குள்ள கிளாஸஸும் இப்ப ரொம்பவே பரபரப்பாங்கிட்டு வருது ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்கு சொல்கிறாங்க இவங்க சீரியல் சம்பாதிச்சதோட அதாவது மேற்கப் ரொம்பவே அதிகமாக சம்பாதி அப்படின்னு சுற்றுவட்டத்துல பேசப்படுது சினிமா சீரியல் பிரபலங்களுக்கும் ஃபோட்டோ ஷூட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லணும் அதாவது பல பேர் இந்த ஃபோட்டோ ஷூட் மூலிமா பல முக்கியமான உயரங்களுக்கு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சும்மா ஒரு மாடியில சும்மா ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி அவங்க மிக உயரத்துக்குலாம் போயிருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா சிவானி ரம்யா பாண்டியன் அதாவது ரம்யா பாண்டியனுக்கு வந்து ஒரு மாடியில் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிருப்பாங்க அதுதான் அவங்களோட கெரியரே புரட்டி போட்டுச்சு அப்படின்னு சொல்லணும் இது எல்லாத்தையும் தொடர்ந்து இப்ப சமீபமா ஒருத்தவங்க வந்து பொதுவழியில வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க அது ரொம்பவே கான்ட்ரவரிசி ஆகி போலீஸ் கேஸ் வரை போய் அது இப்போதான் சமரசமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது யாருந்தே இப்ப நம்ம போறோம் நியூஸ் ரீடரா தன்னோட கரியரை தொடங்கி பல சினிமா ஈவென்ட்ஸ் தொகுத்து வழங்கி மாடலிங் பண்ணி இப்ப ஒரு முக்கியமான நியூஸ் ரீடராக வளம் வருவாங்க தான் ஐஸ்வர்யா ரகுபதி இவங்க வந்து சமீபத்தில் வந்து ஒரு வெளியில் வந்து போட்டோஷூட் பண்ணிருக்காங்க அந்த போட்டோஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பிரச்சனை ஆயிருச்சு அங்கு உள்ள யாரோ வந்து இவங்க இதை சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சில பிரச்சனையாக இருக்கு அதுக்கு இவங்க ஒண்ணு சொல்ல இதே தரப்பினர் அவங்க ஒண்ணு சொல்லுன்னு சொல்லி சில பிரச்சனையாக இருக்கு இந்த பிரச்சனை போலீஸ் கேஸ் வரைக்கும் நீட்டு போயிருச்சு போலீஸ் நிறைய ஆக்ஷன் நடக்குது நிறைய சமரசத்தால் நடந்து இப்போ அந்த பிரச்சனை வந்து தீர்வுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ப்ரொஃபசர் பட்டிமன்ற பேச்சாளர் அதை தொடர்ந்து நடிகரா இவரை பலருக்கு தெரியும் அவர் தான் நம்ம ஞான சம்பந்தம் இவர் வந்து முன்னாடி காலத்தில் அதிகமாக சீரியல்களை நடிச்சுட்டு வந்துட்டு இருந்தார் இப்போ விஜய் சில சீரியலில் நடிச்சுட்டு இருக்காரு இவர் சன் டிவியில் இனிமேல் ஒளிபரப்பாக போகிற ஆனந்தி அப்படின்ற ஒரு சீரியலில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லப்படுது இப்போ பலரோட நடப்பு என்னவாக இருக்குன்னா நம்ம பிக் பாஸ்ல வந்துட்டா நமக்கு ஒரு ஃபேம் கிடைச்சிரும் அதுக்கப்புறம் நம்ம நிறைய சான்சஸ் கிடைக்கும் அதை வச்சு நம்ம நம்ம கரியர்ல அடுத்து மூவ் ஆன் பண்ணிட்டே போய்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படி நினைச்சு பிக்பாஸ்குள்ள வந்தவங்களுக்கு நல்ல லைஃப் அமைஞ்சிருக்கு அந்த மாதிரி நினச்சி நம்ம பிக் பாஸ் வீடுகளை வந்து ரொம்பவே அற்புதமா விளையாண்டவங்க தான் சிவானி அவங்க என்ன நினைச்சாங்கன்னா பாஸ் வீடுக்குள்ள நம்ம வந்துட்டோம் இனிமேல் ஃபேம் கிடைக்கும் நம்ம அடுத்து கேரியர் நம்ம மூவ் ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பிளான்ஸோட பிக்பாஸ்ல வந்து விளையாண்டாங்க ஆனால் அதை தொடர்ந்து அவங்களுக்கு சினிமா வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க சமீபத்தில் விக்ரம் திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன வாய்ப்புகள் தான் உங்களுக்கு கிடச்சிது பெருசாக இந்தளவு வாய்ப்புகள் அவங்களுக்கு அமையலை அப்படின்னு சொல்லப்படுது சரி சினிமால தான் நமக்கு வாய்ப்பு அமையல சரி நம்ம பிஸ்னஸ் எதாவது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டெல்லாம் இப்போ பிளான்ஸ் கிரேட் வராங்களா எந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி சில பிளான்ஸ்லாம் கேட்டு வந்துட்டுருக்காங்க சீரியல் இயக்குநர்கள் சங்கம் ஆரம்பிச்சு இருபத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு இந்த சீரியல் இயக்குநர்கள் சங்கம் வந்து சீரியல் இயக்குநர்களிடையே ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சரி நம்ம ஆரம்பிச்சு இருபத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு நம்ம ஒரு விழா கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிருக்காங்க எல்லா பிளான்ஸும் முடிஞ்ச பிறகு நம்ம விழாவை நேரு ஸ்டேடியம்ல கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க ஃபைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எல்லாருமே சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருந்தாங்களாம் அதுக்கு இல்லாதக்கும் பிறகு இந்த விழாவெல்லாம் ஒத்தி போன மாதிரி சொல்லப்படுச்சு எதுக்கு ஒத்தி போகுது அப்படின்ற மாதிரி நம்ம விசாரிச்சதுல சில தகவல்கள் எல்லாம் கிடைச்சது அதுல என்ன சொல்றாங்கன்னா சீரல இயக்குநர்கள் சங்கத்துல இருக்கிற பதவிகாலம் பதவி காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பதவி காலம் முடிஞ்ச பிறகு நீங்க எப்படி விழா நடத்த முடியும் அப்படின்ற மாதிரி எதிர்த்தரப்பினர் வந்து ஒரு கொடி பிடிக்க சரி நம்ம இந்த விழா இப்ப நடத்த வேணா கொஞ்சம் லேட் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி சீர இயக்குநர்கள் சங்கமும் முடிவெடுத்திருக்காங்க இதுக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா கஜினி படத்தில் டைலாக் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ஏமா வீடியோ ஒண்ணுதில்லை அப்புறம் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சில பண்ணிகள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம இந்த வீடியோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு நான் கடைசியாக ஒரு நியூஸ் சொல்ல போறேன் அந்த நியூஸ்க்கு வந்து நான் வெளிப்படையா முழுமையா எந்த ஒரு தகவலையும் நான் சொல்ல அப்படி நான் அந்த தகவலை சொல்லியிருந்தேன்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட ஆள் வந்து சண்டைக்கு வரலாம் என்னன்னாலும் பண்ணலாம் அதனால நான் இதுக்கு முழுமையான தகவல் நான் சொல்ல இல்லை அதுக்கான சின்ன க்ளூ மட்டும் நான் கொடுக்குறேன் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கெஸ்ட் பண்ணி பாருங்க ஒரு முன்னணி முக்கியமான சேனல ஒரு சீரியல் வந்து ஒளிபரப்பாகிட்டு இருக்கு அந்த சீரியல் வந்து இப்ப ஒரு முடியற கட்டத்துக்கு வந்துருச்சு முடிகிற கட்டத்துக்கு வந்து இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் ஒரு மாசத்துல அது முடிவடைஞ்சிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அந்த சீரியல் முடிவடை போறது தொடர்ந்து அந்த சீரியல் நடிச்சவங்க வந்து அவங்க வீட்டில் நிறைய எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சாங்க அதெல்லாம் தாண்டி அங்கேருந்து ஓடி வந்து அந்த சீரியல் இவங்க தான் தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தாங்க சரி நமக்கு சீரியல் வாய்ப்பெல்லாம் கிடச்சிது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அந்த சீரியலில் தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தாங்க அந்த சீரியல் இப்போ முடிய போகுது அப்படின்றத நின்று அவங்க வந்து ரொம்பவே சோகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இது மாதிரி டெலிவிஷன் தொடர்பான எக்ஸ்க்ளூசிவான நியூஸ் தான் நம்ம இனிமேல் வார வாரம் நம்ம டெலிவிஷன் சேனலில் பார்க்க போறோம் தவறாமல் நீங்கள் கண்டிப்பாக பாருங்க இது மாதிரியான டெலிவிஷன் தொடர்பான பல செய்திகளுக்கு டெலிவிஷன் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கலையும் அரசியலும் கைகோர்த்த இடம் நீ திராவிட தலைவனே நூற்றாண்டு நாயகனே வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம்